சும்மா ரெண்டு நிமிஷம் தெரியும். மிகப்பெரிய நன்றி. இந்த 50 ஷோஸ்ல இவ்வளவு பிரமாதமா இந்த டிராமா போனதே இல்லை, ரொம்ப பிரமாதமா ரசிச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணமா இந்த சப்ஜெக்டோட சத்து, அந்த பெருமை போற சித்திரலையா கோபுக்கே போய் சேரும். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க, இன்னொரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா எங்களை இவங்களா கௌரவிக்கிறது நீங்க பார்த்து எங்களை ஆசீர்வாதம் தேணும். ஐ ரிக்வஸ்ட் சுதா மகேந்திரா டு பிளீஸ் லீவ் தி டிக்னிட்டரிஸ் ஆர் டாக்டர் தமிழிசை சுந்தரராஜன் அவர்கள், லக்ஷ்மி, சித்திரலையா கோபு சார், பிளீஸ் கம். நன்றி. Now it is a pleasure to be here. I once again thank all our sponsors, especially Sriram, after certain other names, City Club, Octopus Marine, Live Art. Ini ke kodra kandakta juice pottu vera onna illa illata veetoda okanda aaluma dholuma alli jadaiga. In the Sandarbhatla, I would like to thank the presence of a very good friend. In the Medayin, in the Nerathil Nindru Kondirupadhil Magizhchi Adaigiren. Inge Medayil Amarndirukkum Mariyadaikkuriya Arumai Sahodari Lakshmi Avargalukkum, Mariyadaikkuriya Amma K R Vijaya Avargalukkum, Mattum Inge Avar Sonna Better Half Endru Sonna Mariyadaikkuriya Arumai Sahodari சுதா அவர்களுக்கும் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக கீழே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும், நான் இன்று மருத்துவராக அரசியல்வாதியாக இருக்கிறேன் என்றால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் பள்ளியில் பயின்றதுதான் பத்மசேஷாத்ரி முகம்பாக்கம் பிரான்ச்சோட ஆரம்ப கால மாணவி. அது அப்புறம் எங்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் மது எல்லாவற்றிற்கும் மேலாக கைதட்டி மிக சிறப்பாக இதை ரசிப்பதற்கு காரணமாக இருந்த அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களுக்கும் அவர்களது குழுவை சார்ந்தவர்களுக்கும்
எத்தனையோ ஆண்டு காலம் இந்த நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்களிடம் இருந்து படித்த மாணவர்கள் இந்த நாடகத்தை பாராட்ட மட்டும் இல்ல, கிளியோ கிளின்னு கிழிச்சாங்கன்னு சொன்னாங்க. வேண்டாத நோட்டு இருந்தா கிழிக்கிற காலம் இது. அதனால இந்த நேரத்துல இந்த கிராமம் மிக மிக பொருத்தமானது. அதுலயே அவர் ஒன்று சொன்னார், லைட் எல்லாம் எனக்கு வெளிச்சமாயிருந்தா எப்படி நோட்டு எடுக்கிறது, இருட்டா இருந்தா தானே நோட்டு எடுக்கணும்னு. இனிமே இருட்டா இருந்தாலும் நோட்டு எடுக்க முடியாது, நிச்சயமாக எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தாதான் அது நோட்டு, இல்லை என்றால் நோட்டு இல்லை. ஏனென்றால் நேற்று பத்திரிகை சகோதரர் என்று கேட்டாங்க, இப்படி கருப்ப பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் பத்மசேஷாத்தில் படிக்க ஆரம்பித்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் வந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் ஆரம்பித்து அரசியலுக்கு வந்து டாக்டர் ஆகலை, டாக்டர் ஆனப்பறம் நான் அரசியல் ஆகலை. ஏன்னா ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா நான் டாக்டர் ஆகணும்பான். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஓய் மகனே ரொம்ப சந்தோஷம், ப்ளஸ் டூவில் நல்லா படி, எப்படி பத்மசேஷாத்திர ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்களோ அதை மாதிரி ட்ரெயின் ஆகணும், நல்லா படி. அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறான், அவங்க பையன் சொல்கிறான், ஆனால் போப்பா யாருப்பா இதெல்லாம் படித்து டாக்டர் ஆன, என்னை ஒரு அரசியல் கட்சியில் சேர்த்து விடு, தானாக எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி டாக்டர் இல்லை, நான் உண்மையான டாக்டர்ப்பா, கொஞ்சம் கொஞ்சம் நான் வச்சுருக்கிறதும் டாக்டர் தொழிலில் சம்பாதிச்சது, அதனால என்னோட கோட்டும் ஒயிட்டு என்னோட நோட்டும் ஒயிட்டுப்பா, அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. அதனால தான் நாங்கள் மோடியோட கோட்பாடு தளபதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று. உண்மையிலேயே இதில் வந்து மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. இந்த பணம் என்பது பகிர்ந்தளிக்கக்கூடியது தான், அதை தான் இன்று சாமானிய மக்களுக்கு சிரமம் இருந்தாலும் இன்று இந்த நாடு அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் அத்தனை செல்வமும் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்கள் இங்கே சொன்னார். அதுவும் என்னை விட இன்னைக்கு பிரதமர் இந்த நாடகத்தை பார்த்திருந்தார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கு. ஏன்னா அவரோட கடமை கொள்கை பணம் ஒரு, அதாவது என்ன ரொம்ப ஒன்று எண்ணிக்கையில் என்ன ஏதோ ஒரு எண்ணிக்கைக்குள்ள உள்ள விழுந்துகிட்டு கிடக்கூடாது எல்லாருக்கும். ஏன்னா நான் ஏன் அந்த எண்ணிக்கையை மனசில் வைக்கணும் அப்படின்னா நம்ம பணம் எடுக்கிறது இல்லை, அதனால அந்த அப்படி குவித்து கிடக்கக்கூடாது, அது எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று. அதாவது சிரிக்க வேண்டும், எல்லோரும் சிரிப்பாக. நான் டாக்டர்னால சொல்கிறேன், நான் ஒரு நாள் எனது நோயாளிகளை பார்க்க போய் கொண்டிருந்தேன். ஒரு நோயாளி ரொம்ப கவலையாக இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளோ கவலையாக இருக்கீங்க, என்னாகுமோனு கவலைப்படாதுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோனு கவலைப்படலை டாக்டர், எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கு. ஆக இப்படி சிரிச்சிங்கன்னா எங்களை மாதிரி டாக்டர்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மகேந்திரனுக்கு எனக்கு தான் போட்டி, ஏனென்றால் அவரின் நாடகத்திற்கு வந்தால் எங்கள் கிளினிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதிலே எல்லாம் சரியாக போயிடும். எனக்கு எல்லாத்தோட பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் எப்போ பிஜேபியை கொண்டு வர போறீங்க, அந்த வசனம் தான் எனக்கு மிகுந்த பிடித்த வசனம். எல்லா வசனத்தோடு என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. இன்னும் 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 பல நாடகங்கள், பல ஆண்டுகள், பல பேரை சிரிக்க வைக்க வேண்டும் என்று அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களையும் அவர்களோடு கூட்டாக இங்கே அனைவரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் கூறி உங்களிடமிருந்து விடை தருகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக தொலைக்காட்சி தொடரில் தொலைந்து போகாமல் இங்கே வந்து அமர்ந்து நேரடியாக அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கம். இங்கே வந்திருந்த அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனக்கு லட்சுமி அக்கா, அப்புறம் கேஆர் ஜாமா, அவங்ககிட்ட பழக்கம் கிடையாது, அதாவது அட்லீஸ்ட் அரசியல் அக்கான்னு சொல்லிக்கிறேன். அதனால அவர்கள் சகோதரி நம்ம தங்கன்னு கூட சொல்ல அவங்க கேட்டாங்க சொல்லும் லட்சுமி பேபிக்கு எனது வணக்கம் என்று கூறி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது அரசியல்வாதி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையை விட்டுருவாங்க, மேஜரா இருக்கிறத மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட அரசியல்வாதியா இருந்துட்டு மரியாதைக்குரிய பெரியவர் கோபு அவர்கள் தான் இதில் எழுதியது எல்லாவற்றிற்கும் காரணம். அவர்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி அம்மா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல ஆடியன்ஸ் இருக்கிற வரைக்கும் நாடகம் அழியவே அழியாது.
என்னமாரி நாடகக்கார ரத்தத்தில் ஊறி போச்சு. இந்த ரத்தத்திலே ஒரு இங்கேயே ஊருவான இன்னொரு ரத்தம் என் பொண்ணு ட்ராமாதான் போட்டுக்கிறார். ஸோ அது கண்டிப்பாகும். அவ பிள்ளையும் இப்பவே நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சான் அவன் ஸ்கூல்ல. ஸோ இந்த நாடகம்ன்றது ஒரு தூய்மையான விஷயம். இதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. லக்ஷ்மி பேசும்போது சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து மேடை நாடகத்தில் என்னென்ன ரகலையெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது சொல்லுவாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அவங்க வந்து. நாடகம் நடிக்கனாக இருந்தால் எந்த ரோலை வேணால் எங்கே வேணால் தைரியமாக செய்யலாம். அதுக்கு வந்து நான் தைரியமாக நாடக நடிகர்கள் சார்பாக பெருமையோட சொல்லிக்கிறேன். அடுத்தது என் தங்கச்சி, கரெக்டாக அக்கான்னு சொல்ல, நிஜமாகவே இளைய சகோதரி. She and I moved like brother and sister in our group when she was with us. And the heroine of this movie, Lakshmi, please. Sai Ram. Swami Sathya Sai Baba Varaka Sola. Duddu, Fuddu, Heddu, Bredde. Duddu, Fuddu, Heddu, Bredde is a rotation layer. Now, Duddu rotation is a good thing. That's why everyone is a good thing to rotate the eye. ஃபுட்டு ரொட்டேஷனில் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இதில் எது கொஞ்சம் மாறினாலுமே இந்த ட்ராமா மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணால் தான். இந்த ட்ராமா என்னை போகுஸில் வந்து பார்க்க சொன்னேன். 71, 72 இப்போ தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசு. மனோரமா ஆச்சு அந்த அம்மா, அந்த கிரேட் ஆக்ட்ரஸ். அவங்க என்னோட கேரக்டர் பண்ணுவாங்க, அந்த ஹீரோயினாக அவங்க நடித்தாங்க. இந்த ரோல் தான் நீ பண்ண போறேன்னா, இன்னும் அவங்க பண்ண ரோலை நான் எப்படி சினிமாவில், இல்லை அவங்க வந்து அந்த லக்ஷ்மி மா ரோல் பண்ணாங்க, நீ இந்த ரோல் பண்ணிட்ட. எனக்கு அந்த படம், அந்த ட்ராமா பார்த்தபோது நான் என்ன பண்ண போகிற படம்ன்ற மாதிரியே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் என்னென்னா, ஜென்ரலாக எல்லாருமே வேற யாராவது ஒழுங்காக சிரிச்சிருவாங்க, நம்ம சிரிப்போம்ல, நானே ஒழுங்காக நானே சிரிப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். அந்த படத்தில் இவங்க எல்லாரும் டைலாக் பேச பேச நான் சிரித்து சிரித்தே தினம் கோபு சாப்பிட திட்டு வாங்கிருக்கேன். என்னால் சிரிப்பு அடக்கவே முடியாது. எஸ்பெஷலி த ஆர்டிஸ்ட் லைக் தேங்கா ஸ்ரீனிவாசன், முத்துராமன் சார், அவங்களோட டைமிங், அந்த தமிழ் இன்னைக்கு கேட்க முடியலை. மகேந்திரா சொல்கிறாரு, எல்லாரும் ட்ராமா நடிங்கன்னுட்டு முதல்ல எல்லாரும் தமிழ் பேசுங்க. நாங்கள் வி ஸ்பீக் தமிழ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ்னு இருக்காங்க. தமிழுங்கிற தமிழுங்கிற வார்த்தையை முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் மேடைக்கு வாங்க. மேடையில் நடிப்பை கற்றுக்கிட்டீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி எங்கே வேணாலும் பின்னெடுத்துடலாம். மேடை நாடகங்கள் நமக்கு வந்து நேரடியாக கிடைக்கும், ஏன்னா டேக் டூ கிடையாது. இங்கே உங்களுக்கு தைரியத்தை வளர்க்கும். மேடை நாடகத்தில் வந்து விளையாடலாம் போடலாம், நாங்கள் எல்லாருமே ஸ்டேஜில் வந்து விளையாடலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி வந்து பாச்சனார் தான் வைஜி பேருங்க, டைலாக் வளர்த்தா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்திலேயே கரெக்டாக உள்ள விட்டவொடனே நான் பண்ணது ஒரு ட்ராமா தான். அது ஒரு ட்ராமா ஒழுங்காக பண்ணோம். அதுக்கப்புறம் ராஜமாயனை பேக் பண்ணி சினிமாவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே சினிமாவுக்கு போனதுக்கப்புறமா என்ன தோணும், சின்சியாரிட்டி, ஒழுங்காக நடிக்கணும், தெளிவாக பேசணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. முதலாவது இன்னைக்கு எல்லாரும் தமிழுங்கிறது தெளிவாக பேசினா சினிமாவாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் நல்லபடியாக நடிக்க முடியும். தயவு செஞ்சு அது ஒன்றே ஒன்று தான், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து எல்லாரும் ரிவ்யூ எழுதியிருக்காங்கிற பொழுது பெருமையாக இருக்குது. இந்த தலைமுறையும் தமிழ் நாடகத்தை பார்த்து அதுக்கு விமர்சனம் எழுதுறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். மேடை நாடகம் செய்யறது இந்த காலத்தில் ரொம்ப ஈஸி கிடையாது, அதில் பெரிய லாபமும் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், இத்தனை நடிகர்களுக்குமே ஒரே ஒரு லாபம் தான், உங்களுடைய கைதட்டலும் நம்முடைய வணக்கங்கள் தான். தயவு செஞ்சு மனதார அதை கொடுங்க. ஒரு ஒரு நாடகத்தை பார்க்கும்போது யோசிக்காம நல்லா கைதட்டுங்க. எங்களுக்கெல்லாம் பணம் காசு தேவையில்லை, கைதட்டு தான் தேவை. இங்கே இருக்கிற எல்லா நடிகர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும். இந்த சாயந்தரமாக சந்தோஷமாக எங்களெல்லாம் என்ன சொல்கிறது, தேவை என்டர்டெயின்ஸ் அது இங்கிலீஷில் சொல்கிறது இருக்குது. அதனால இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். வணக்கம் மகேந்திரா, இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர், ப்ளீஸ் ப்ரே மகேந்திரா இன்னும் மேல்மேல வித்தியாசமான நாடகங்கள் போடணும், நம்ம எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ணணும். லெட்ஸ் ஆல் ப்ரே. தேங்க்யூ மேம். மறக்க முடியாது. எல்லா ஆர்டிஸ்டுகளுக்கும் லட்சுமி மாதிரி
சரி இப்போ இப்படி மாடுலேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது வந்து நாடகத்திலிருந்து தான். அதனால எனக்கு தாய் தந்தை தகப்பன் எல்லாமே வந்து இந்த நாடகம் தான். அதனால இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த வைஜிஎம் இந்த நாடகம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த நாடகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் தான். ஒரு நல்ல ஈவினிங்க உங்களோட சேர்ந்து ஒரு நல்ல நாடகத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நான் வாங்கின முதல் 100-day ஷீல்டு அவங்க படம் தான். எந்த படம் தெரியுமா? எக்ஸ்ட்ராடினரி பிக்சர் தீர்க்க சொன்னீங்க தான் நான் ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கினேன். நெவர் ஃபர்கெட் ஹர் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட். சித்ராலய கோபு சார் ஒரு சில வார்த்தையை சொல்லி ஏற்றுகிற கொண்டு வேண்டாம் இல்லை தானே இருந்தேன். வாங்க சார், உங்களுக்கு இந்த உரிமை இருக்கு. நாங்கள்லாம் சின்ன வயசுல இந்த காதலிக்க நேரம்ங்கிற படத்தை நான் கிட்டத்தட்ட 200 தடவை பார்த்துருக்கேன். அந்த படத்துல அந்த படத்தை மியூசிக் கூட என்னால் ஃபுல்லாக நடிச்சு காட்ட முடியும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி காமெடிலாம் நீங்க எழுதவே முடியாது. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். யூனிவர்சிட்டியில் ஒரு அமைச்சர் 30 அவங்களுக்காக என்னுடைய 38வது வயசுல 1970 எழுதப்பட்ட நாடகம் இந்த கசேதான் கடவுளடா. எம்எஸ்னுடைய அசிஸ்டன்ட் ஜாப் ஜெயின் மனோரமா முத்துராமன் மூர்த்தி நான் நாடகத்தை பார்த்துருக்கும் போது ஐ வாஸ் ஸ்பீக்கிங் ஒன்லி அபவுட் மனோரமா லக்ஷ்மி சார் ட்ரிபியூட் டு தம் அப்படின்னு அந்த மறைந்த கலைஞர்களுக்கு வைகம் போட்டிருக்கிற ஒரு மரியாதை ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஹியூமரஸ் ரைட்டர் ஒரு சென்டிமெண்ட் மூவ் மனோரமா இந்த நாடகம் ஓகோன் போயிட்டு இருக்கிற போது ஒரு பழக்கம் உண்டு மனோரமா இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஓட்டம் இருக்கும். அந்த ஓட்டம் வழியாக பார்ப்பாங்க யாரும் டெக்னேட்டர் நீ சொல்லியிருக்காங்க ரொம்ப ஏமியம் செக்கியாக ரொம்ப இருக்காது கட்டுமம்மா கட்டினா பார்ப்போம் ஏமியம் முருகன் வந்திருக்காரு. அது கட்டினா வைஃபோட குமரன் சார் வந்திருக்காரு. இந்த சப்ஜெக்டை அநேகமாக அவங்க வாங்க போகிறாங்க வாத்தியாரத்தை குஷி தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அடுத்ததாக எனக்கு காரணம் இதை நாங்கள் படமாக பண்ணுறோம்னு ஏவியில் இதை யார் ஈரோட போடுறாங்கன்னு லக்ஷ்மி இப்போ சஜெஸ்ட் பண்ணேன். காரணம் அப்போ லக்ஷ்மி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் பரிசை 1957 ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் பத்மினி சாவித்திரிக்கு அப்புறம் சென்டிமெண்டல் ரோல்ஸை அனாயசமாக பண்ண கேஆர் விஜயா காமெடி லவ் சென்டிமெண்ட் எல்லாத்தையும் பண்ணவங்க ஒரு 300 படங்களுக்கு மேலே சிவாஜிக்கு இதுவே கொடுத்து ஆக்ட் பண்ணவங்க அதே மாதிரி லட்சுமி படப்படன்ற ஒரு எலக்ட்ரிக் பட்டாஸ் மாதிரி வேகமாக இருக்கு. அது அப்புறம் பின்னாடி சிவாஜிக்கு அம்மாவாக காதலியாக எல்லா ரவுன்ஸையும் பண்ணிட்டாங்க பல லேங்குவேஜும் நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி இந்த நாடகத்தை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மதுவன் செய்ய ஒரு நாடகம் போட்டாங்க அப்புறம் என்ன பேச சொன்னாங்க அப்போ கம்பேர் பண்ண மதுவன் செய்ய லக்ஷ்மி படம் 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 ஒரு பட்டாஸ் பண்ணிக்கிற மாதிரி வருது வசனம் விஷயம் ஆல் தி பெஸ்ட். என்னுடைய 32வது வயசில் இந்த நாடகத்தை நான் மாடி ட்ரிபிள்இயரில் இருந்த மாடியில் உட்காந்து 2 நாளில் எழுதின நாடகம். அப்போ எனக்கு 38 வயசு இப்போ 84 அவங்க எதிர்த்து நிற்கிறேன். டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க நிறைய மைண்டை கிளியராக வச்சுருந்து சிகிச்சைக்கு தான் போகிறோம் அதுவே குணமாக சொல்லணும். சில கன்ஃபியூஸ் பண்ணுற டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்து சார் 84 கொட்டாளி விட்டா கூட மெதுவாக ஓட்டுங்க ராடா ஓட்டிங்கன்னா எழுச்சி நடந்து அப்படின்னு பயமுறுத்துற டாக்டர்ஸ் இருக்காங்க. அதனால் நடித்தவங்களோட எழுதினோட நான் யாருக்கு பேச கொடுப்பேன்னா ஆடியன்ஸ் உங்களே தான் ஃபிட்டாக கிராஸ் பண்ணி அதை நீங்கள் டைமிங்கோட சிரிச்சிருந்து பாருங்க அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு. சில பேர்ப்பா அந்த ஆடியன்ஸு ஐயோ இந்த கேஸை மூடணுமோ இந்த கொழாயை மூடணுமோ அப்படின்னு நீங்கள் வந்தால் எங்கள் ஜோக்ஸ் எப்படி எதிர்படும்
ஸோ ஓப்பன் நாட்டுக்காக சிரிக்கிறீங்க பாருங்க, அதுதான் இங்கே கேட்டு பண்ணு. மகேந்திரன் இது நான் ரீமேக் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே என்ன நிறைய போகும் ஒவ்வொரு நாளும் எதாவது டிவியில் இந்த படம் ஓடிட்டே சார், அதை பற்றி இல்லை சார். டிவிஜி மகி வந்து ராகேஷ் கப்பூர் நிறைய எந்த ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கு, நிறைய பண்ணியிருக்கு. ஜீரோபாவை பண்ணியிருக்கு, என் டேரக்ஷன்லேயே ரம்யா கிருஷ்ணன் அவர் பண்ணியிருக்காரு. இருந்தால் கூட இது ஸ்டேஜ் மட்டும் தான் சினிமா ஓடிட்டு நாடக வெளியில் அதாவது ஸ்டேஜ் டேரக்ட் சினிமா டேரக்ஷன் விட ஸ்டேஜ் டேரக்ஷன் வெரி டிஃபிகல்ட். இந்த மூமெண்ட் செட்டப் பண்ணுறது பாருங்க, அது எங்களுக்கெல்லாம் தெரியாது. சிவாஜி செய்வார், அப்புறம் மகேந்திரனா ஸ்டேஜ் டேரக்ஷன். இந்த ஒரு நாடகமாக நாடகம் போடுறது, இதை அதை எடிட் பண்ணி என் பிள்ளை கொஞ்சம் மாடனாக மாற்றிக்கிறதுலாம் எழுதியிருக்காரு. இந்த கூட மகேந்திரனுடைய அப்பர் அவர் எல்லா நாடகமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொன்னிருந்த காலம் அவர் ஏதாவது பண்ணி அந்த சக்ஸஸ் பண்ணிடுவார். அவருக்கு நம்பிக்கை. ஸோ நீங்கள்லாம் பொறுமையாக உள்ள நேரம் இருந்து பார்த்தீங்க வெண்டி தாக்கு யோகம். தேங்க்யூ. உங்கள் முன்னாடியே அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வாங்கிக்கிறேன். இன்னும் ரெண்டு சப்ஜெக்ட் அவருக்கு எனக்கு நாடகமாக பண்ணணும்னு ஆசை. ரெண்டுமே நாடகமாக வந்தது. ஒன்று வீட்டுக்கு வீடு, அருமையான சப்ஜெக்ட் அது. நம்ம அதுவும் தான் ஹீரோயின் இருக்கிறதுனால அதை விட அவங்க ஹாஃப் அன் அவர் ஸ்கிட்டாக போட்டது அற்புதமான படமாக வந்தது. அது எப்படியாவது டிராமாவாக பண்ணணும்னு ஆசை. எல்லாருக்கும் பிடிச்ச கலாட்டா கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது ஒரு ஆறு ஹீரோயின் இருக்கு. யாராவது ஆடிஷன் வந்தீங்கன்னா ஒரு ஆறு ஹீரோயின் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வயசில் ஒரு ஆசை ஆறு ஹீரோயின் நடிக்கிறேன். அறுபது வயசுக்கு அப்புறம் எல்லாரும் நடிக்கிறாங்க அப்படிங்க. தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ அ பிக் ஹேண்ட் டு யூ ஃபார் தி ஆடியன்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தி பிரஸ் அண்ட் மீடியா. ஏன்னா சினிமா ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் நிறைய ஆடியோ ரிலீஸ் தான் போடுவாங்க. இல்லாமல் மேடை நாடகத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்த அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, குட் நைட். அண்ட் மை டாட்டர் அவர் சொன்ன எலக்ட்ரிக் பட்டாசு, இன்னும் ஒரு பட்டாசு வெடிக்கல, அதனால வருது மேலே. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், கீழே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சாரி, லாஸ்ட் பட் சர்டன்லி நாட் தி லீஸ்ட், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க இவருக்கு இந்த ட்ராமா பைத்தியம் பிடிச்சி அலையிறாருன்னு. இந்த பைத்தியம் வெறி பைத்தியம் எல்லாமே எனக்குள்ள ஊறினதுனால தான் நாங்கள் தியேட்டர் ஆஃப் மகம்னு ஒரு டீம் ஆரம்பிச்சு நாம நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்தவங்க மேடம் வந்து ட்ராமா பார்த்தாங்க. It's an honor for me today to proudly say that I am the daughter of this wonderful human being. And that... Thank you. Confirm, Anita. And that we are truly carrying the legacy forward. And as long as his name and he is there, I can promise you, Pa, that Tamil Nadagam Ariyadu. பத்து பேர் வந்தாலும் சரி, ஆயிரம் பேர் வந்தாலும் சரி, நாங்கள் ட்ராமா போட்டுகிட்டே தான் இருப்போம். விட்ட மாட்டோம், விட்டாமல் போட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கு இன்னைக்கு உங்கள் சிஷ்யன் அவர் டைரக்டர் சுரேஷ்வர் வில் ஆனர் யூ ஆன் பிஹாப் ஆஃப் தியேட்டர் ஆஃப் மகம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ, குட் நைட். அதை தாண்டித்தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் நம்மையே மாளிகையில் அமர வைப்பதற்காகத்தான் பாரத பிரதமர் இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருக்கிறார். இன்று அவரதன் பேச்சு எனது நானே இல்லாமல் போனால் கூட பரவாயில்லை, ஆனால் வறுமை இல்லாமல் போக வேண்டும் என்று அவர் உதிர்த்த வார்த்தைகளுக்காகவாவது நாமெல்லாம் மதிப்பு கொடுத்து இன்றைய சிரமங்கள் நமக்கு சிரமங்களே இல்லை. அதுவும் அருண்ஜேட்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இவையெல்லாம் சில வாரங்களுக்குள் இந்த துன்பம் எல்லாம் அகன்றுவிடும் என்று. அதனால் மக்களோடு மக்களாக நாம் பொறுத்திருப்போம். ஏனென்றால் வருங்காலத்தில் நம்மை பெருமைப்பட வைப்பதற்கான மிகப்பெரிய முயற்சி இது.